யோகம் ஷட்குணம் தெய்வ குமாரம் குலபூஷணம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகார்த்த சித்தஜே ஸ்கந்தாஜ கார்த்திகேஜாஜ பார்வதி நந்தனாஜ மகாதேவ குமாராஜ சுப்பிரமணியாஜிதே நமாஹ. ஓம் சாம் சௌ சரவணபவாஜ நமஹ. திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் அருள்மிகு எண்கண் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இத்தலமானது புறவச்சேரி எட்டுக்குடி எண்கண் ஆகிய மூன்று தலங்களும் சிற்பியால் ஒரு சேர செய்யப்பட்ட திருத்தலமாகும். புறவச்சேரியில் முதல் சிற்பம் செய்து முத்தரச சோழனால் கட்டவிரலை இறந்த சிற்பியானப்பட்டவர் எட்டுக்குடியில் மற்றொரு அழகிய முருகப்பெருமான் செய்ய சிலை செய்ய ஒற்றர்கள் மூலம் அறிந்த முத்தரச சோழன் அந்த சிற்பியின் இரு கண்களையும் பறிக்கப்பட்டு முருகனுடைய அருள்வாக்கு இணங்கி காவிரியுடைய வடகர பகுதியாக விட்டிருக்கக்கூடிய சமீபனம் என்ற வண்ணுக்காட்டில் எனது சிற்பம் செய்யுமாறு அருள்வாக்கு அறிகிறார். அதன் பொருட்டு முருகப்பெருமானை பெண்ணுருவம் பெற்று இவ்வாலயத்திற்கு அந்த சிற்பியை அழைத்து வந்து முருகப்பெருமான் செய்கின்ற நிலையில் எனக்கே கண்ணில்லை, உங்களுக்கு எப்படி நான் கண் திறக்கிறது என்று குழந்தை சுவாமிகிட்ட வருத்தப்படுறப்போ அந்த குழந்தையோட கையில் ஒளியானது பட்டு இரு கண்களிலும் பட்டவுடனே ஒளி வந்துடுறது. குழந்தை மறைஞ்சு போய் இந்த ஊரில் சுவாமி காட்சி கொடுத்து அவருக்கு கண்ணும் கட்டவளும் திரும்பி கொடுக்குறார். தன்னுடைய மனசில் என்ன தோண்டித்தோ அப்படியே சுவாமி செஞ்சதுனாலையும் கண்களும் கட்டவரலும் திரும்பி கிடைச்சதுனாலையும் இந்த ஊருக்கு எண்கண் அப்படின்னு பேர். எண்ணமே கண்ணாக கொண்டு செய்தமையால் எண்கண் அப்படின்னு பேர். மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமால் மருகா எழில்வேல் முருகா. உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமால் மருகா எழில்வேல் முருகா. உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். செய்கையில் சேராது நீங்க சினம் எந்த செய்கையில் சேராது நீங்க, சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க, சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க. மனம் கனிந்தே நீ அருள் புரிவா, கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே. கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே. மனம் உருகி உன்னையே நினைத்தே நல்பாலே, மனம் உருகி மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமால் மருகா எழில்வேல் முருகா. உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமால் மருகா எழில்வேல் முருகா. உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். செய்கையில் சேர
சேராது நீங்க சினம் எந்தன் செய்கையில் சேராது நீங்க சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க மனம் கனிந்தே நீ அருள் புரிவா கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே மனம் உருகி உன்னையே நினைத்தேன் நல்பாலே மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் திருமால் மருகா எழில் வேல் முருகா உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் திருமால் மருகா எழில் வேல் முருகா உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் செய்கையில் சேராது நீங்க சினம் எந்தன் செய்கையில் சேராது நீங்க சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க மனம் கனிந்தே நீ அருள் புரிவா கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே மனம் உருகி உன்னையே நினைத்தேன் நல்பாலே அருள் புரிவாய் திருமால் மருகா எழில் வேல் முருகா உனது மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானாகப்பட்டவர் தெற்கு நோக்கிய முருகனாக விட்டிருக்கிறார். வள்ளி தேவசயனா சுரூபமாக கல்யாண கோலமாக விட்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் ஆறு முகங்களோடு ஆறு 12 திருக்கரங்களுடையவராகவும் மயில்மேல் அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமானுடைய முழு உருவத்தின் வெயிட்டை தாங்கக்கூடிய வகையில் முருகனுடைய இரு கால்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த முழு உருவத்தின் பூர்ணமான எடையை தாங்கக்கூடியது அந்த முருகப்பெருமானின் மயிலில் இரு கால்கள் மட்டுமே. அந்த மாதிரி இந்த முருகப்பெருமானுடைய சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் பிரகன்நாயகி பிரம்மபுரீஸ்வர பெருமான் பரமேஸ்வரனுடைய பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர். பிரம்மாவானவர் தனது சிருஷ்டி தொழிலை திரும்பி வேண்டும் என்று இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை பூஜனை செய்ய பூவே இல்லாமல் ஒரு நாள் தன்னுடைய இரு 8 கண்மலர்களையும் இவ்வாலய இறைவன் மீது வைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பூஜனை செய்யும் பொழுது முருகப்பெருமான் தெற்கு நோக்கி அமர்ந்து பிரம்மாவுக்கு உபதேசம் செய்து தனது தொழிலை திரும்பி கொடுத்ததாகவும் அதனால்தான் முருகப்பெருமான் ஞானகுருவாக இவ்வாலயத்தில் தெற்கு நோக்கி முருகனாக விட்டிருக்கிறார். இவ்வாலயத்தில் தலம் தீர்த்தம் ஆகிய 3 பேர்களும் பெற்ற ஆலயமாக விட்டிருக்கக்கூடியது.
பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா நீ வரும் வேளையில் நான் இசை பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா வள்ளி நாயக முகம் சிரித்திடும் ஆலயமணி பொலித்திடும் அழகு முகம் சிரித்திடும் வள்ளி நாயக குஞ்சரி தொழும் செந்தில் வேலவா என்னையாழவா நீ வரும் வேளையில் நான் இசை பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா பொருளை அதில் வாங்கிடுவோமே சிந்தை அள்ளும் செந்தமிழ் சந்தைக்கு சென்றிடுவோமே இல்லை இலக்கிய பொருளை அதில் வாங்கிடுவோமே அருணகிரிப்பா மாலை அழகு சந்தம் சேர்த்த மாலை அருணகிரிப்பா மாலை அழகு சந்தம் சேர்த்த மாலை அருமை கந்த அலங்காரம் அதில் இருக்கும் சிருங்காரம் அருமை கந்தர் அலங்காரம் அதில் இருக்கும் சிருங்காரம் வள்ளி நாயக குஞ்சரி தொழும் செந்தில் வேலவா என்னையாழவா நீ வரும் வேளையில் நான் இசை பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா வள்ளி நாயக குஞ்சரி தொழும் செந்தில் வேலவா என்னையாழவா நீ வரும் வேளையில் நான் இசை பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா நெற்றி
ஒலித்திடும் அழகு முகம் சிரித்திடும் ஆலயமணி ஒலித்திடும் அழகு முகம் சிரித்திடும் வள்ளி நாயக குந்தரி தொழும் செந்தில் வேலவா என்னையாழவா நீ வரும் வேளையில் நான் இசை பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா பொருளை அதில் வாங்கிடுவோமே சிந்தை அள்ளும் செந்தமிழ் சந்தைக்கு செல்விடுவோமே இன்றையும் இலக்கிய பொருளை அதில் வாங்கிடுவோமே அருணகிரி பாமாலை அழகு சந்தம் சேர்த்த மாலை அருணகிரி பாமாலை அழகு சந்தம் சேர்த்த மாலை அருமை கந்தன் அலங்காரம் அதில் இருக்கும் சிருங்காரம் அருமை கந்தர் அலங்காரம் அதில் இருக்கும் சிருங்காரம் வள்ளி நாயக குஞ்சரி தொழும் செந்தில் வேலவா என்னையாழவா நீ வரும் வேளையில் நான் இசை பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா வள்ளி நாயக குஞ்சரி தொழும் செந்தில் வேலவா என்னையாழவா இவ்வாலயத்தில் கண்நோய் சிறப்பான பிரார்த்தனை என்னவென்றால் கண்நோய் உள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து முருகப்பெருமானை பூஜனை செய்தால் மிகவும் விசேஷம். முருகப்பெருமான் தெற்கு நோக்கி முருகனாக இருக்கக்கூடியதால் குருதோஷ நிவர்த்தியாக இருக்க வல்லவராக இருக்கிறார். கல்வி ஞானம் போன்ற விஷயங்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டால் ரொம்ப விசேஷமானது. முத்தான முத்துக்குமரா முருகையா வா 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 சித்தாடு செல்வக்குமரா சிந்தை மகிழவா வா வா மக்கள் கூட்டமாடுதையா மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டமாடுதையா முத்தான முத்துக்குமரா முருகையா வா 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 சித்தாடு செல்வக்குமரா சிந்தை மகிழ வா 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 Thank you.
அர்ச்சிப்போம் வருவாயப்பா, அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்போம் வருவாயப்பா. தான முத்துக்குமரா முருகையாவா, சித்தாடு செல்வக்குமரா சிந்தை மகிழவா, முத்தான முத்துக்குமரா முருகையாவாவாவா, சித்தாடு செல்வக்குமரா சிந்தை மகிழவாவாவா. மக்கள் கூட்டமாடுதையா, மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டமாடுதையா, முத்தான முத்துக்குமரா முருகையா வாவாவா, சித்தாடு செல்வக்குமரா சிந்தை மகிழவா வாவா. அர்ச்சிப்போம் வருவாயப்பா, அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்போம் வருவாயப்பா. தான முத்துக்குமரா முருகையா வாவாவா, சித்தாடு செல்வக்குமரா சிந்தை மகிழவாவாவா. இவ்வாலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு, சுவாமி இறைவனுக்கும் இறைவிக்கும் மத்தியமாக, அதாவது நடுவில் வந்து முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய சோமாஸ்கந்த சுரூபம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. குழந்தை பேர் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்தில் சஷ்டி தினத்தில் பூஜனை செய்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகப்பெருமான் தெற்கு நோக்கி முருகனாக இருக்கிறதால் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இவ்வாலயத்தில் உள்ள முருகப்பெருமானை பூஜனை செய்தால் மிகவும் சிறப்பானது. எல்லாம் உள்ள முருகப்பெருமானின் பேரல் வேண்டி அனைவரும் முருகப்பெருமான் அருள் பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவான் நெஞ்சே, சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவான் நெஞ்சே, நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே. சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரல் தன்னருள் பொழிவான் நெஞ்சே, நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே. கந்தனின் கடைக்கள் குந்தனின் பக்கம் கந்தனின் கடைக்கண் குந்தனின் பக்கம் கவலைகள் உனக்கே நெஞ்சே, கந்தனின் கடைக்கண் குந்தனின் பக்கம் கவலைகள் உனக்கே நெஞ்சே,
அஞ்சே வருவது வரட்டும் அஞ்சே சந்தனும் மணக்கும் செந்தமிழ் குமரல் தன்னருள் பொழிவான் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே சந்ததம் புகனை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருமோ நெஞ்சே சந்ததம் புகனை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருமோ நெஞ்சே நெஞ்சே சத்தியம் மறவேல் அஞ்சே தந்தையும் மகன்பால் தத்துவம் கற்றான் என்றபின் எல்லாம் அவனே தந்தையும் மகன்பால் தத்துவம் கற்றான் என்றபின் எல்லாம் அவனே நெஞ்சே என்றென்றும் எங்கும் அவனே சண்முகநாதன் அன்பெனும் கனியை தனித்து சுவைப்பாய் நெஞ்சே சண்முகநாதன் அன்பெனும் கனியை தனித்து சுவைப்பாய் நெஞ்சே நெஞ்சே தாகத்தை தணிப்பாய் நெஞ்சே சந்தனும் மணக்கும் செந்தமிழ் குமரல் கண்ணருள் பொழிவான் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே